வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான, ரொம்ப சிம்பிளான, ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் வாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா பூண்டை வந்து தட்டி கொண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதில் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாகவும் இருக்கும், எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, எண்ணெயிலே வந்துட்டு நல்லா இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்து வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்திருக்கும். ஸோ நல்லா ஒருக்கா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாய் பிடியை பொறுத்து நீங்கள் வந்து காரம் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ மிளகாய் பிடியை சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. மிளகாய் பிடி சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கடி கலரி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், அதனால் கொஞ்சம் அடிக்கடி கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நல்லா கலர்ஃபுல்லான காரசாரமான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.